அகைன் ஃபை திரும்ப போடலாம்னு சொல்லுங்கள். என்ன கட் ஆயிடுச்சு நான் எடுத்துக்கிறேன். சரி அது இன்னொன்று போட்டு சொல்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க. நான் தேங்காய் எண்ணெய் நெய் மூணு சரி பாதி அளவு ஒரு முக்கால் லிட்டர் அரை லிட்டருக்கு மேலே அரை லிட்டர்கிட்ட ஊற்றிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏலக்காய் பட்டை கிராமு வரமிளகாய் இது எல்லாமே எடுத்து வச்சுட்டு அதை ஃபஸ்ட்டு போட்டு போட்டுருணும் லைட்டாக எண்ணெயில் போட்டு அப்படி லைட்டாக வணக்கிட்டு அதுக்கப்புறம் புதினா ஒரு கட்டு மல்லித்தலை ஒரு கட்டு ஆகிய ஒரு பிச்சு போட்டு அது நல்லா புதினா நல்லா கருகிற அளவுக்கு வறுத்து விட்டுருலாம். ஒரு மாதிரி நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு வறுத்ததுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டோம். வெங்காயம் போட்டு நல்லா வணங்கும் போது இஞ்சி பூண்டை இடித்து அதை அப்படியே போட்டு வணக்கணும். நல்லா வணங்கினதுக்கப்புறம் இந்த கறியில் வந்து தண்ணி வெறும் மிளகாப்பொடி மஞ்சப்பொடி உப்பு போட்டு வேக வச்சு நல்லா சுண்ட வச்சுருக்கோம்ல அந்த கறியை எடுத்து இங்கே போட்டுருவோம். அதில் உள்ள தண்ணியை விட்டுக்கலாம். கறியை போட்டு அதே எண்ணெயில் நல்லா வணக்கிடுவோம். வணக்கி எடுத்து முடித்ததுக்கப்புறம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் மிளகாப்பொடி எவ்வளோ தேவை கொஞ்சம் இடம் உப்பு பத்தலைன்னா அது கொஞ்சம் சேர்த்து போட்டுட்டு அதுக்கப்புறம் கடைசியாக நல்லா வணங்கினதுக்கப்புறம் எல்லாத்தையும் சுற்றி விட்டு நடுவில் தக்காளியை போட்டு ஒரு ஆறு ஏழு தக்காளி போட்டு நல்லா மூடி வச்சிட்டிங்கன்னா தம் பண்ணி தான் தக்காளி எப்படி கசஞ்சிடும். தக்காளி கசஞ்சதுக்கப்புறம் எல்லாம் ரெடி ஆகிடும். ஒரு டைம் உப்பு உப்பு எதை மட்டும்தான் பார்த்துட்டு இனி ரைஸை போட்டுருங்க. ரைஸை போட்டு ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி கலந்து அரிசிக்கும் அந்த கறிக்கும் வேசியோ அரிசி அதான் ஒரு ஒன்றுக்கு ஒன்று போடுவோம் ரெண்டுக்கு ஒன்றரை போடுவோம். இப்போ நம்ம வந்து ரெண்டு கிலோ கறி வாங்கிக்கு ஒன்றரை கிலோ அரிசி போடுவோம். ஏன்னா கறி நிறையா இருக்குது. சரி இப்போ பார்த்தோம் ரெண்டரை போட்டோம் ஏன்னா ஒன்று போட்டாலே கரெக்டாக இருக்குறாங்க. ஒன்றரை போட்டால் நைட்டுக்கு சேர்த்து வாங்குவோம்.